சூயஸ் கால்வாயில் சிக்கிய சரக்கு கப்பல் மீட்பு. குறிப்பிட்ட தூரம் கப்பல் நகர்த்தப்பட்டதாக மீட்பு குழு தகவல். சோளிங்கர் அருகே பிரச்சாரத்திற்கு சென்ற காடுவெட்டி குரு மகள் தடுத்து நிறுத்தம். ராமதாஸ் பற்றி விமர்சிக்க கூடாது என பாமகவினர் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு. மணப்பாறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஊழியர் வீட்டில் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். விடிய விடிய நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையில் பணம் சிக்கியது. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை தூவி உற்சாகம். டெல்லியில் மாநில அரசை விட துணைநிலை ஆளுநருக்கு முதன்மை அதிகாரம். புதிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிப்பு. இதே நிலை நீடித்தால் அத்தியாவசியம் அல்லாத பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வாய்ப்பு. இன்றைய அதிமுக என்ற முகமூடிக்கு பின்னே ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதா. சேலம் திமுக பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். இந்தியாவை காக்க தமிழ்நாட்டைப் போல தேசிய அளவில் எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டுங்கள். சேலம் திமுக பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்திக்கு முக ஸ்டாலின் வேண்டுகோள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.